Praise the Lord. Welcome to Jesus Tuition. Dear student, in the basic sum, division of fraction. You can see 3 examples sums. You can see how to solve one. First one, 7 by 6 divided 3 by 2. So, how do we divide this? In the middle symbol divided, in the divide in the symbol, multiplication of first math no. For multiplication of math bode, the second one are kodia in the fraction in a widuna reciprocal la marido. So, the FTL 7 by 6 divided by 3 by 2 nilla liya. Ipo, either nama multiplication of math bode in the 3 by 2 ngrede apdiye reciprocal la. மேலே போகும்போது இன்டுவா மாறிடும் நீங்க பாருங்க இது எப்படி எழுதலாம் அப்படினா 7 by 6 into இந்த 3 by 2 ங்கற இந்த fraction என்ன ஆயிடு ரெசிப்ரோக்கல்ல 2 by 3 ஆயிடும் சோ இப்போ இத தான் நம்ம இங்க எழுத போறோம் வேற ஒண்ணும் கிடையாது இது உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் போட்டேன் இது எப்படி எழுதலாம்னா 7 by 6 into இந்த 3 by 2 reciprocal மாறிச்சுன்னு சொன்னா இப்படி ஆயிடும் 2 by 3 ஆயிடும் reciprocal னா தலைகீழா மாறது தான் reciprocal இப்ப 3 by 2 ங்கிறது 2 by 3 ஆ மாறிடுச்சு எப்போ அப்படினா இந்த divided symbol வந்து multiplication symbol ஆ மாறும்போது இந்த fraction reciprocal ல மாறிடும் இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுலயும் பாருங்க ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சதுனா கேன்சல் பண்ணிருங்க போன வீடியோல எப்படி கேன்சலேஷன் பண்ணனும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன் திரும்பவும் கவனிச்சுக்கங்க இந்த நியூமரேட்டரியும் இந்த டினாமினேட்டரியும் நம்ம கேன்சல் பண்ணனும் அதே சமயத்துல இது கேன்சல் பண்ண முடியல அப்படினா இந்த நியூமரேட்டரியும் இந்த டினாமினேட்டரியும் கிராஸ் ஆ பார்த்து கேன்சல் பண்ண முடிஞ்சதுனா கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சலேஷன் அப்படினா வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டு நம்பரும் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே டேபிள்ல டிவைட் ஆக கூடியதா இருக்கணும் அது மாதிரி இருந்தா மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் இப்போ இங்க பாருங்க 7 by 6 வந்து ரெண்டுமே ஒரே டேபிள்ல வராது அதனால இத கேன்சல் பண்ண முடியாது அதே மாதிரி கிராஸ் ஆ பார்த்தோம் அப்படினா 7 ஏ 3 ஏயோ நம்ம கேன்சல் பண்ண முடியாது இதுவும் ஒரே டேபிள்ல வராது இப்போ அடுத்து இந்த 6 ஓ இந்த 2 ஓ பாருங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இந்த 6 வந்து 2 டேபிள்ல 3 டைம்ஸ் வரும் இல்லையா 2 3s ஆ 6 இது வந்து 1 டைம் வரும் இல்லையா 1 2 ஸா 2 பாருங்க வேற எதையும் நாம கேன்சல் பண்ண முடியாது இல்லையா அப்போ 7 into 1 3 into 3 3 into 3 7 into 1 7 into 1 3 into 3 that implies 7 into 1 7 divided by 3 into 3 3 3 ஸா 9 இப்ப இந்த டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் உடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 7/9 அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம் 4/20 டிவைடட் பை 50/10 இதே நம்ம என்ன செய்யணும் இந்த டிவிஷன் சிம்பிளை நம்ம மல்டிபிகேஷனா மாத்தணும் இல்லையா முதல்ல இப்ப மல்டிபிகேஷனா மாத்தும் போது என்ன ஆகும் இந்த செகண்ட் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த ஃபிராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல்ல மாறிடும் இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இது எழுதிக்கலாம் 4/20 இன்டூ 50/10 ங்கிறது 10/50 ஆ மாறிடும் ரெசிப்ரோக்கல்ல மாறிடும் இல்லையா இப்போ இது பாருங்க இது ஸ்ட்ரைட்டா ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க ஸ்ட்ரைட்டானா இப்படி கிடையாது இந்த நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டரியும் இது ரெண்டையும் கவனிக்கணும் இது ரெண்டு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படி இல்லைனா கிராஸ் ஆ பாருங்க இது பாருங்க 4 20 யும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணல இல்லையா 2 10s are 20 2 2s are 4 அதே மாதிரி 2 உம் 10 உம் கூட நம்ம திரும்பவும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா 2 5s are 10 1 2 is 2 இந்த 10 உம் 50 உம் 5th டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 5 2s are 10 5 10s are 50 இந்த 2 1 10 ஐயும் கூட நம்ம திரும்பவும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இல்லையா 1 2s are 2 2 5s are 10 இப்போ மேல என்ன இருக்கு அப்படினா 1 into 1 1 into 1 divided by 5 into 5. 5 into 5. That implies 1 into 1, 1 varon divided by 5 into 5, 25. In the division of fraction, the answer is 1/25.
அடுத்தது தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்ல பாருங்க 3/4 டிவைடட் பை 1/4 இருக்கு. இப்ப இதுலயும் நம்ம என்ன செய்யணும், இந்த டிவைடட் இந்த சிம்பிள மல்டிபிகேஷனா மாத்தணும் இல்லையா. அப்ப இது என்ன ஆகும், இது மல்டிபிகேஷனா மாறும் போது இந்த 1/4 இந்த பிராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல்ல 4/1 மாறிடும் இல்லையா. இப்போ 3/4 இன்டு இந்த 1/4 என்ன ஆயிடும், 4/1 மாறிடும். இப்போ இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது கேன்சலேஷன் பண்ண முடியுமா அப்படின்றத கவனிச்சு கேன்சலேஷன் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க இந்த 3 4 ஒரே டேபிள்ல வராது, அதனால இத கேன்சல் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த 3 இந்த 1 இந்த நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டரும் நமக்கு ஒரே டேபிள்ல வராததுனால இதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அடுத்தது கவனிங்க, இந்த 4/1 கேன்சல் பண்ண முடியாது, ஆனா இந்த 4 இந்த 4 இந்த நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டரும் நமக்கு 4th டேபிள்ல 1 டைம் கேன்சல் ஆகும். 1 4 is 4 1 4 is 4. இப்ப பாருங்க இந்த கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படினா 3 into 1 divided by 1 into 1 1 into 1. 3 into 1 3 divided by 1 into 1 1. இந்த 3/1 நம்ம வெறுமனே 3 ன் மட்டும் இதனுடைய ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே டிவைடட் பை 1 ன் இருந்தா வெறுமனே இந்த நம்பரை மட்டும் நம்ம ஆன்சரா எடுத்துக்கிட்டா போதும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 3 ன்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷனோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இவ்வளவுதான். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் எனக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் எல்லாம் இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது பேசிக் சம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன். அடுத்த வீடியோல ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மிக்ஸ் ஃபிராக்ஷனை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறேன். இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.